தமிழ் சினிமாவில் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து வெற்றி பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ்டிஆர். மாநாடு, வெந்து தணிந்தது காடு, பத்து தலண்ட்டு, ஹேட்ரிக் ஹிட்டுகளை அடிச்சுட்டு நான்காவது வெற்றிக்காகவும் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த படம் தான் எஸ்டிஆர் 48. தேசிங் பெரியசாமி இயக்குறாரு. கூடிய சீக்கிரமே அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் உடல் எடையெல்லாம் கூடி நடிப்பை விட்டும் விலகி இருந்தார். அவருக்கு உடல் எடை கூடினதுக்கு காரணம் அவர் குடித்த குடி தான் அப்படின்ட்டு அவருடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் சோசியல் மீடியாஸில் புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அவர் முதல்ல எப்போ குடித்தாரு அப்படின்ட்டு சிம்புவே ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். இப்போ மனுஷன் குடிக்கிறது இல்லைங்க, ரசிகர்களுக்கும் சேர்த்து அட்வைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாரும் குடிக்காதீங்க அப்படின்ட்டு. அவர் முதலாக எப்போ குடிச்சிருந்தாரு அப்படின்றத அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல் முறையாக குடிக்க ஆரம்பித்ததுன்னா மைக்கேல் ஜாக்சன் உயிரிழந்த அன்னைக்கு தான். அப்போ எனக்கு 25 இல்லைனா 26 வயசு இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் குடித்ததே கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் உயிரிழந்த செய்தி வந்தப்போ நான் துபாயில் இருந்தேன். அப்போ ஒயிட் ஒயினில் வோட்காவை கலந்து குடிச்சிட்டேன். எப்படி குடிக்கணும்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இவங்களோ நான் அளவுக்கு அதிகமாக குடித்ததால தான் உடல் எடை கூடிட்டதாக சொன்னாங்க அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு எஸ்டிஆர்.